ஒன்று சாமுவேல் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து ஓரிரு குறிப்புகளை நான் உங்களுடைய நினைவுக்கு தியானத்திற்கு வைக்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே தாவீது கோலியாத்தை வீழ்த்தின அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி நின்று கொண்டு அவர்களில் ஒருவனாகிய ராட்சதனாகிய கோலியாத்து என்பவன் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, உங்களில் ஒருவன் என்னை தனிமையாக சந்தித்து ஒருவருக்கொருவர் போரிட வேண்டும், நான் ஜெயித்தால் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தருக்கு அடிமையாக வேண்டும், உங்களில் அனுப்பப்படுகிற மனிதன் ஜெயித்தால் பெலிஸ்தராகிய நாங்கள் அனைவரும் இஸ்ரவேலராகிய உங்களுக்கு அடிமை ஆக்கப்படுவோம் என்று சொல்லி சூளுரைத்து கொண்டே இருந்தான். அவிதமாய் தினந்தோறும் அவன் வந்து மிரட்டுதலை செய்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலிலே சவுல் ராஜா உட்பட ஒருவராகிலும் அந்த ராட்சதனை எதிர்த்து செல்லுவதற்கு ஒரு தைரியம் இல்லாதவர்களாக அப்படியே காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் சிறுவனாகிய தாவீது என்பவன் வருகிறான். அவன் தன் தகப்பன் வீட்டிலே 8வது பிள்ளை. அந்த தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறு இளைஞனாக காணப்பட்டான். அவன் திடீரென்று தகப்பனால் மூத்த 3 சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை விசாரித்து அவர்களுக்கு சில தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு வரும்படிக்கு வந்தான். அவிதமாக வந்த வேளையிலே இந்த கோலியாத்தை குறித்தும் அவன் சொல்லுகிறதான வார்த்தைகளையும் அவன் கேள்விப்பட்டு இஸ்ரவேலர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான நிலையை அவன் பார்த்தான். அன்றைக்கு அவனுக்குள் ஒரு வேகம் வந்தது, இந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் அதை செய்து முடித்தான். ஹல்லேலூயா! ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கு அவன் பெற்றுக்கொண்டான். அவன் நாட்டிற்கு அவன் ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தான். இந்த வெற்றி அவன் பெற்றதில் அவனுக்குள்ளே இருந்த ஓரிரு அறிவுகளை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வோம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு சவாலாக நிற்கும் காரியங்களை, அந்த சவால்களை சந்தித்து அவன் ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்குள் சில அறிவுகள் தேவையாக இருக்கின்றது. இந்த தாவீதுக்குள் இருந்த சில அறிவுகளை நான் உங்களுக்கு தியானத்திற்கு வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 26 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன்னெண்டிலே நிற்றவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். தாவீது பேசும் பொழுது சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தன். அடுத்து சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இவன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை கவனியுங்கள். சத்ரு பயங்கரமான தோற்றத்தோடு வந்து நிற்கும் பொழுது எல்லாரும் அந்த சத்ருவை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் என்பவனுடைய உயரத்தை பார்த்தார்கள், வாட்டசாட்டமான சரீர வாக்கை பார்த்தார்கள், அவன் கொண்டு வந்திருக்கிறதான பயங்கரமான ஆயுதங்களை பார்த்தார்கள். இவைகளையெல்லாம் பார்த்த பொழுது அனைவருமே பின்வாங்கி நடுங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப சத்ருவை குறித்து அவர்களுக்கு இருந்த அறிவுக்கும் தாவீதுக்கு இருந்த அறிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த அறிவு, சத்ருவை குறித்து அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்த காரணத்தினால் தான் அவன் அந்த சத்ருவை ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா! எனவே இங்கே பாருங்கள், இவர்களெல்லாம் சத்ருவை நினைத்தார், ராட்சதன் என்று நினைத்தார்கள். பயங்கரமான ஆயுதங்களை தாங்கி வந்திருக்கிறார். அவனுடைய ஆயுதத்தை சுமக்கிறதுக்கு கூட ஒரு நபர் முன்னே நடந்து வருகிறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம் என்று பார்த்தார்கள், பெரிய பயங்கரமான மனிதன் என்று பார்த்தார்கள். ஆனால் அவனுக்குள்ளிருந்த ஒரு காரியத்தை தாவீது பார்த்தான். அவன் பெரிய வாட்டசாட்டமாக இருக்கலாம், பெரிய உருவமா இருக்கலாம், அகோர தோற்றமுடையவனா இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். லீலுயா, லீலுயா! விருத்த சேதனம் இல்லாதவன். இந்த எண்ணம் சவுலுக்கு வரவில்லை, சவுலுடைய போர் வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் வரவில்லை. ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு மட்டும் இந்த ஒரு அறிவு வந்திருக்கிறது. இந்த கோலியாத் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவன் உதிர்த்தாலும், அவனை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் எல்லாரும் விருத்த சேதனம் என்கிற தேவனுடைய ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டு நிற்கிறவர்கள்.
தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு தேவன் முழு பலனும் பாதுகாவலுமாக இருக்கின்றார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஜனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவனோ பெரிய மனிதனாக தோற்றத்தில் காணப்படலாம், பேச்சு பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் விருத்த சேதனம் இல்லை. ஆமென். சத்துருவை குறித்து சரியாக மதிப்பிட்டான். சத்துருவை குறித்து சரியாக மதிப்பிடாவிட்டால் நாம் பயந்து நடுங்கி ஒதுங்கி கொண்டே இருப்போம். சாத்தானா, ஐயோ ஐயோ என்று சொல்லி நாம் ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த சாத்தான் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் அவனை எதிர்கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது, நாம் இந்த சத்துருவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். பொதுவாக மக்கள் வந்து நமக்கு சத்துரு என்று நினைத்தாலே என்ன நினைப்பார்கள் சொன்னா, நமக்கு பல மனிதர்களைத்தான் நாம் நினைப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய சத்துரு, அவன் தான் எனக்கு மந்திரவாதம் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பலர் நினைப்பார்கள். அல்லது பக்கத்து பிசினஸ் செய்யறவன், பக்கத்து கடைக்காரன் எனக்கு சத்துரு, என் கூட படிக்கிறவன் எனக்கு சத்துரு, இப்படி சொல்லுவா, என்னை பற்றி எதிர்த்து பேசினவன் என்னுடைய சத்துரு என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். பொதுவாக பாருங்கள், ஒரு அம்பு நமக்கு எதிராய் வருகிறது என்று சொன்னால் அந்த அம்பை நாம் பார்த்து கொண்டிருப்பதை விட அம்பை எய்தவனை நாம் பார்த்து கண்டுபிடித்து அங்கே அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வேண்டிய வேலையை செய்வதுதான் ஞானம். அல்லேலூயா. ஒரு அம்போடு எதிர்த்து போராடினா அடுத்த அம்பு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அம்புகளை நாம் எதிர்கொள்ளுகிறதுக்கு மேலாக அம்பை எய்கிறவனையே நாம் எதிர்கொண்டு அவனை பிடிக்க வேண்டிய இடத்திலே பிடித்து விட்டால் அவன் அதற்கு மேல் அம்பு எய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். ஒரு கூலி படை நமக்கு எதிராய் வந்து விட்டது என்று சொல்லி அந்த கூலி படையை நாம் சத்துருவாக நினைத்தால் மட்டும் போதாது. அந்த கூலி படையை ஏவி விட்டவன் ஒருவன் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஒரு அம்பையோ ஒரு கூலி படையோ பார்த்து பார்த்து நாம ஃபைட் பண்ணி கொண்டிருந்தால் அது ஒரு வெற்றியான ஒரு போராட்டமாக அல்லது யுத்தத்தில் ஜெயம் கிடைக்காது. நல்ல ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அம்புக்கு பின்னணியில் இருக்கிறவன் யார், அந்த கூலிப்படைக்கு பின்னணியில் இருக்கிறவன் யார், அதை புரிந்து கொண்டு அவனோடு போரிட வேண்டிய விதத்தில் போரிட்டால் நமக்கு நிச்சயமான ஜெயம் வரும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு பல மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பலாம், பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம், பல நெருக்கங்கள் பல நிலைமைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் ஒரு அம்புகள் தான், இவைகள் எல்லாம் ஒரு கூலிப்படைகள் தான். ஆனால் இவைகளுக்கு பின்னாலே இருந்து இவைகளை நமக்கு எதிராய் பிரயோகித்து விட்டு கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத சாத்தான் இருக்கிறான். ஆமென். அந்த சாத்தானை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த சாத்தான் தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற பயங்கரமான சத்துரு. 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை பிடித்து பாதாள குழியிலே சிறை வைத்து விடுகிறார். அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் பூமியிலே நல்லாட்சி செய்கிறார். அந்த ஆட்சியிலே தீங்கு செய்வார் இல்லை. பாம்புக்கு கடிக்க தெரியாதான், சிங்கத்துக்கு புலிக்கும் வைக்கோல் சாப்பிட முடியுமா? இதெல்லாம் பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியம். இது அத்தனை மாற்றம் சம்பவிக்க இவ்வளவு தீமையும், இன்னைக்கு பூமியில் இருக்கிற அத்தனை தீமையும் மாறி ஒரு தீமையும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஆட்சி 1000 வருடம் செய்ய காரணம் ஒருவனை பிடித்து 1000 வருடங்கள் என்ன செய்தது, சிறை வைத்த ஒரு காரியம். ஆகவே இந்த சாத்தான் எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் சத்துரு என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, அவனை பற்றியும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாத்தானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சாத்தானை பற்றி தெளிவான ஒரு அறிவு இருக்கும் பொழுது நாம் இந்த சாத்தானை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இந்த சாத்தானை எப்படி எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. கோலியாத்தை பற்றி தாவீது ஒருவன் மட்டும்தான் சரியாக மதிப்பிட்டான். ஆகவே இந்த தாவீது ஒருவனால் மட்டும்தான் கோலியாத்தை எதிர்கொள்ள முடிந்தது, ஜெயம் பெற முடிந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களில் எத்தனை பேர், என்னை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் சாத்தானை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆனால் சாத்தானை பற்றியும் ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிறோம், அதோடு கூட யாரை பற்றியும் நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது, சாத்தானை பற்றியும் படிக்கணும். ஏன்னா சாத்தான் நம்முடைய எதிரியாக இருக்கிறான், மனுக்குலத்தின் எதிரியாக இருக்கின்றபடினால அவனை குறித்தும் அதிகமாக என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, படிக்க வேண்டியது இருக்கு. நம்ம கிறிஸ்தவ படிப்பு, கிறிஸ்தவ கல்வி என்பது மிக ஒரு சிறந்தது. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன்.
இந்த பைபிள் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அல்லேலூயா. இந்த பைபிள்ல உள்ள பாடங்களை அதை வகைப்படுத்தி 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 எத்தனையோ பாடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பற்றி படிக்கிற அந்த தியாலஜி என்று சொல்லுகிற ஒரு சப்ஜெக்டில் மட்டுமே எத்தனையோ சப்ஜெக்டுகள் இருக்கிறது. அதுல ஒன்று தான் டிமனாலஜி, சாத்தானை பற்றி, பிசாசுகளை பற்றி படிக்கிற ஒரு பாடம். அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். பிசாசுன்னா யாரு, பிசாசுனுடைய செயல்பாடுகள் என்ன, பிசாசுடைய காரியங்கள் என்ன, எல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா, இதே பைபிள்ல இருந்து பிரித்தெடுத்து அழகாய் படிக்கின்ற ஒரு இது. அதுபோல தூதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பெரிய பாடம் இருக்கிறது, ஏஞ்சலாலஜி, தூதர்களை பற்றி படிக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட இந்த ஏஞ்சலாலஜி, டிமானாலஜி மாதிரி நிறைய லாஜி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம கேள்விப்படக்கூட மாட்டோம் பல வேளைகளில். ஆனால் உண்மையில் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற தேவ மக்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் கண்டிப்பாக இந்த வேதத்தை பகுத்து படிக்கிற ஒரு ஆர்வம் உடையவர்களாக மாற வேண்டும். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு படிக்க முடியும், நாமும் நம்முடைய ஸ்தாபனத்தில் எத்தனையோ முறைகளே உங்களுக்கு அந்த கல்விகளை கொண்டு வருவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஒரு லேமன் ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து எத்தனை பேர் அதில் இப்போ உள்ள கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அதுல இந்த மாதிரிப்பட்ட சில பாடத்திட்டங்களை எடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது போல ஒவ்வொரு பல முறைகள் எல்லாம் நான் இப்பொழுது விளக்கவில்லை. ஒவ்வொரு முறைகளிலும் வைத்து உங்களுக்காக இதை படிக்க வாருங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வர வேண்டும், அவைகளில் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஏதோ தெரிந்த நாலு காரியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அது இன்னும் நம்முடைய ஜீவ காலத்துல இன்னும் எவ்வளவு நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுற ஆர்வத்தோடு கூட கற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, நமக்கு வீட்டில் தனிமையாக நேரம் எடுத்து இந்த பைபிளை கையில் எடுத்து நமக்கு ஆண்டவர் மனதில் தருகிற ஒரு தலைப்பை, ஒரு பாடத்தை எடுத்து வைத்து கொண்டு வசனங்களை வரிசையாக தேடி கண்டுபிடித்து இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு வசனம் என்ன சொல்லுது என்று நாம கற்றுக்கொள்ளலாம். இப்படி வேதத்தை கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ கல்வி என்பது நம் அனைவருக்கும் மிகவும் தேவையானது. சண்டே ஸ்கூல் முடிந்ததோடு கிறிஸ்தவ கல்வி முடிந்து விட்டதென்று நாம் நினைக்கக்கூடாது. சாகும் வரை நாம் படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் படித்து 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 வரும் பொழுது அந்த தேவ ஞானம், தேவனுடைய வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தேவ ஞானம் என்பது நம்மை மிக மேன்மையுள்ள, வெற்றியுள்ள, சாட்சியுள்ள தேவ மக்களாக நிச்சயம் நிறுத்தும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்கவர்களாக, மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களை திடப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகள் ஒவ்வொன்றும் படிக்கணும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் கேட்டதுனால எல்லாம் ஆகிவிடாது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் கேட்டதுனால ஒரு பெரிய கடல்ல காயம் கரைச்ச மாதிரி ஆச்சு. ஒன்று வச்சுட்டு ஓட்ட முடியுமா? நம்முடைய பைபிள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாட்சியிலே சகோதரன் சொன்ன பொழுது, எத்தனையோ வருஷம் எங்க வீட்டில் பைபிள் இருந்த பிறகும் ஒரு ஊழியக்காரர் வந்து இந்த பைபிள் எடுத்து படிங்கன்னு ஒரு நாள் சொன்ன பிறகுதான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லி உடனே நாம எல்லாம் சிரிப்போம். ஆனா உங்க வீட்டில் பைபிள் எப்படி இருக்கிறது? அவர்களையெல்லாம் பார்த்து சிரிக்க, பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நாம ரொம்ப ரெடியா இருப்போம். ஆனால் இன்றைக்கு பேர் பெந்தகோஸ்தக்காரர்களாக நாம் இருக்கிறோமே, அதை பற்றி நாம சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் பைபிள் எடுத்து தினமும் ஒரு உற்சாகமாக படிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்கள், தியானிக்கிறீர்கள்? உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது, நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது எத்தனையோ பாஷைக்காரர்களுக்கு இன்னும் இந்த வேத புத்தகத்தில் ஒரு சிறு புக்கு கூட, ஒரு யோவான் சுவிசேஷம் அல்லது லூக்கா சுவிசேஷம் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை அவருடைய மொழியிலே. அப்படி இதே இந்தியா தேசத்துக்குள்ளே இன்னும் நிலவரங்கள் இருந்து கொண்டிருக்க, நம்முடைய தமிழ் பாஷையில் எத்தனை காலத்துக்கு முன்னே பைபிள் வந்தாச்சு, எனக்கு எத்தனை வெர்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். எனவே நன்றாக கற்றுக்கொள்ளணும். முக்கியமா இன்றைக்கு நான் சொல்ற சப்ஜெக்ட் சாத்தானை பற்றியும் நாம் ரொம்ப அதிகமா என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாத்தான் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் ஏசாயா 14 அதிகாரத்திலும் இந்த சாத்தானுடைய சரித்திரம் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீருவின் ராஜா என்று அழைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல்ல ஏசாயாவிலே பாபிலோனின் ராஜா என்று சொல்லி அழைத்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளை நாம் பகுத்து படித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவன் இருந்த மேன்மை என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே 11-15 வரைக்கும் நாம படித்து பார்க்கும் பொழுது இந்த சாத்தான் என்பவன், அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப்பாக
தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாக அவன் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மற்ற கேருபுகளை பார்க்கிலும், மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளேயே இசை இருக்கக்கூடிய அளவிலே, அவன் மிகவும் அழகு வாய்ந்தவனாய் இருக்கக்கூடிய நிலையிலே அவன் காணப்பட்டான் என்றெல்லாம் அங்கே வர்ணித்திருக்கிறது. அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்தான். இவ்வளவு மேன்மையும், மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமாய் இருந்த அந்த கேரூ அவன் பாவம் செய்தான். அவனுடைய பாவத்தின் பட்டியல் பெரிதாக இருக்கின்றது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் என்பது இக்காலத்துக்கும் வருங்காலத்துக்குமாக சேர்த்து சொல்லப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தை சில வேளை சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இருந்த ஒரு பாபிலோனின் ராஜாவுக்காக, தீருவின் ராஜாவுக்காக சில வார்த்தைகள் அதிலே இருக்கும். அதே நேரம் அதுவே இந்த சாத்தானை குறித்தும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமா இருக்கிறது. சில வார்த்தைகள் சாத்தானுக்கு நேரடியாக பொருந்தும், சில வார்த்தைகள் அது நேரடியாக பொருந்தாது. இருக்கட்டும். ஆனால் இந்த இதை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசேஷமான கேருபாக இருந்த இந்த லூசிபர் எப்படி அவன் விழுந்து போனான், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று பெயர் பெற்ற அந்த லூசிபர் எப்படி விழுந்து போனான் என்றால், அவனுக்குள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. உயர் நிலைகளில் இருக்கிறவர்கள், தேவனால் உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விழுந்து போகிற சம்பவங்களை பார்க்கிறோம். இங்கு பொதுவாக சின்ன இடத்திலிருந்து கீழே விழுந்தா கொஞ்சம் காயப்படும், உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்தா பயங்கரமான காயப்படும். அதே மாதிரிதான் இந்த சாத்தான் மற்ற தூதர்களை பார்க்கிலும் விசேஷமான உயர்ந்த நிலையில் ஆண்டவர் வைத்திருந்தார். அங்கே இருந்து விழுந்தவன் விழ காரணம் என்ன? இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற நாமும் கூட குடும்பத்தின் காரியங்களிலே, தொழிலின் வேலைகளிலே, பணத்தின் விஷயங்களிலே, சமுதாயத்தின் நிலவரங்களிலே உயர்த்தப்பட்டிருக்கின்ற நாம், சபையிலே ஊழியங்களிலே உயர்ந்து நிற்கின்ற நாம் நம்முடைய ஜீவியத்தை குறித்து எச்சரிப்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுக்குள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நியாயமாக காரியங்கள் நடைபெற வேண்டும். வேதம் சொல்லுகிற நியாயத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நாம் நியாயம் தீர்ப்பது அனைத்தும் அமைந்திருக்க வேண்டும். அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 16 வசனத்திலே பார்க்கிறோம், கொடுமையினாலே பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 வசனம், அழகினாலே மேட்டிமையானான். மற்றவர்களை பார்க்கிலும் அவன் அழகாய் உருவாக்கப்பட்டான். இப்பொழுது அதே அழகிலே அவன் மனமேட்டிமையானான். இன்றைக்கும் அநேகரை அந்த சாத்தான், விழுந்து போன அதே சாத்தான், தனக்குள் வந்த கேடு எதுவோ அதைத்தான் மனுஷனுக்குள்ளும் ஊட்டி மனுஷனை விழத்தள்ளுகிறான். அநேகரை தங்கள் அழகிலே மதிமயங்க வைக்கிறான். கண்ணாடிக்கு, நிலை கண்ணாடிக்கு முன்னாலே நேரங்களை அதிகமாய் செலவு பண்ணி கொண்டிருப்பார்கள். மனுஷன் ஒரு லட்சணமாய் வெளியே போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் அந்த நிலை கண்ணாடிக்கு முன்னே நின்று தங்களை அழகுபடுத்துவதிலேயே, அழகிலே மனமேட்டிமை கொள்வதிலே அநேகர் போய்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குற்றமாக காணப்படுகிறது. ஆமேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலாக இருக்கிறது. தேவன் தருகிற அழகு, மனிதன் எவ்வளவுதான் தன்னை அழகுபடுத்தினாலும் அந்த அழகு நிற்காது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கு தேண்டி அழகை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் அந்த அழகினால் மனமேட்டுமை அடைந்தான். தன்னுடைய மினுக்கினாலே தேவன் கொடுத்திருந்த ஞானத்தை கெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மினுக்கு, அலங்காரம். அவனுடைய மினுக்கில் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சிலர் தன்னையே ரசிக்கிறவர்கள் உண்டு. தன்னையே ரசிக்கிறவர்கள் அநேக பாவங்களுக்குள் அவர்கள் ஆளாவார்கள். தன்னையே ரசிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட யாரும் இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள். இவன் தன்னுடைய மினுக்கு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணி தேவனுடைய ஞானத்தை கெடுத்து விட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே படிப்பை கெடுக்கிறார்கள். படிப்பின் மூலம் வரக்கூடிய கல்வி ஞானத்தை கெடுக்கிறார்கள். எதுக்கு? தங்களுடைய மினுக்குனால, தங்களுடைய ஆடம்பரங்கள், தங்களுடைய அலங்காரங்கள், தங்களை நினைத்து கொண்டிருப்பது, தங்களை பற்றி கற்பனை செய்து கொண்டிருப்பது. தேவையில்லாத கற்பனைகளை செய்து, பாடபுக்கு திறந்திருக்கும், பள்ளி புத்தகம் திறந்திருக்கும், ஆனால் பள்ளி புத்தகத்திலே கவனம் வராது, வேற ஏதோ காரியங்களில் கவனம், கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தன் மினுக்கினால் தன் ஞானத்தை கெடுத்து விழுந்து போனவன் அவன். இன்னும் 18 வசனம் சொல்லுது, அக்கிரமங்கள் ஏராளம், வியாபாரத்தின் அநீதம்
பரிசுத்த ஸ்தலம் உன்னால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. எத்தனை குற்றங்கள் அடுக்கடுக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அக்கிரமங்களில் ஏராளமாய் போனான். வியாபாரத்தின் அநீதம், இதெல்லாம் ஒருவேளை பூலோக பாபிலோன் ராஜாவுக்காக நேரடி பொருத்தமான வார்த்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். வியாபாரத்திலே அநீதம் இருக்கிறதா? தொழில் செய்கிற அருமையான விசுவாசிகளே, வியாபாரத்தில் அநீதம் இருந்தால் தேவனுக்கு பிரியமானது அல்ல. பாபிலோன் ராஜாவுக்கு அல்லது தீருவின் ராஜாவுக்கு எசேக்கியேல் சொல்லப்பட்ட இந்த எதிர் வார்த்தைகளில் ஒன்று, உன் வியாபாரத்தில் அநீதம் இருந்தது. சில சொல்லுவார்கள், வியாபாரத்தில் இப்படியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நாம் வந்து பிழைக்க முடியும்னு சொல்லுவார்கள். ஆனால் தேவனை மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது பிரியமானவர்களே, வேதத்தை மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது. வியாபாரத்தில் அநீதம் இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார், மறுபக்கம்தான் வரும். ஆகவே வியாபாரத்தில் நீதியை நாம் நிலைநாட்டுவோம் என்று சொன்னால், உலகம் ஒருவேளை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கர்த்தர் அதன் நடுவிலே ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இங்கே இப்படிப்பட்டது அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினான். அவன் வைக்கப்பட்டிருந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான ஸ்தலம், ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நடை, பரிசுத்த சிந்தை அவனுக்குள் இல்லாதபடிக்கு தன்னையும் அவன் கெடுத்து கொண்டான். தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். பயங்கரமான ஒரு வீழ்ச்சிக்குள் வந்து விட்டான். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 14 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 4 வசனத்திலே, ஒடுக்கினவன் அழிந்து விழுந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்கினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனம், உக்கிரமாக ஜனங்களை அடித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக குற்றங்கள். 8 வசனத்திலே, தேவதாரு கேதுரு என்கிற தேவனுடைய வனத்தின் மரங்களை அழித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனத்திலே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவன். 13-14 ஆகிய வசனங்களில் தான் அவனுடைய முக்கியமான கேடு விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், 13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்க அவன் எல்லாம் இப்படியே கேடுல வளர்ந்து வளர்ந்து கடைசியில என்ன பண்ணிட்டானா, மொத்தமாக உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவாதி தேவனுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும், என்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும், அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்திலே நான் உட்கார வேண்டும், தேவனை எல்லாரும் ஆராதிக்கிறது போல என்னையும் வந்து ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் கொண்டான். அன்றைக்கு ஆண்டவர் அவனை அடித்து கீழே தள்ளினார். அல்லேலூயா. அவன் கீழே வந்தும் சும்மா இருக்கவில்லை. இன்றைக்கு பலவிதமான பெயர்களை சொல்லி கொண்டு அந்த பெயர்கள் மூலமாக தன்னை மக்கள் ஆராதனை செய்யும்படியாக வஞ்சித்து அந்த ஆராதனை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஆமென். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அறியாமையினாலே அவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரியங்களை சொல்லி கடைசியில் ஆராதனை யாருக்கு நேராக போகுது? இந்த விழுந்து போன தூதனுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தூதன், 14:16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை தத்தளிக்க பண்ணினவன். சாத்தான் பூமியை தத்தளிக்க பண்ணினவன், ராஜ்யங்களை அதிர பண்ணினவன். 17 வசனத்திலே, உலகத்தை வனாந்திரமாக்குகிறவன், நகரங்களை அழிக்கிறவன். இது அவ்வளவும் சாத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற வேலை. உலகத்தை வனாந்தரமாக்குகிறவன் உள்ளங்களையும் வனாந்தரமாக்குகிறான், இல்லங்களையும் வனாந்தரமாக்குகிறான். அவன் எங்கே வருகிறானோ அங்கே செழிப்பு இருக்காது, அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. சுவிசேஷம் கடந்து வரும் பொழுது, இயேசு கடந்து வரும் பொழுது, அந்த உள்ளம், அந்த இல்லம், அந்த நகரம், அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தருமபுரி மாவட்டத்திற்கு கடந்த நாட்கள், 3 நாங்கள் பயணம் செய்த பொழுது அடிக்கடி எல்லாரும் நாங்கள் பேசிக்கொண்ட காரியம் இதுதான். ஒரு 20 முன்பு 1985 நம்முடைய ஸ்தாபனம் சார்பாக தருமபுரியில் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த தருமபுரியில் இருந்த வறண்ட நிலைமை எப்படிப்பட்ட நிலை. இன்றைக்கு எங்கே போய் ஹால்ப் பண்ணாலும் உடனே இளநீர் ரெடியாக வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இளநீர், தர்பூசணி சாப்பிடுங்க. காய்கறிகள் எல்லாம் இன்றைக்கு செழிப்பா விளைந்து கொண்டிருக்கு, தானியங்கள் செழிப்பாக இருக்கிறது. சொல்லார்கள், தருமபுரி பார்டர் கிராஸ் பண்றதுக்கு முன்னால எங்கேயா சந்தையில நிறுத்தி வாங்கிட்டு போங்க, சேலம் போனா காஸ்ட்லியா இருக்கும் காய்கறிகள். அந்த அளவுக்கு பாருங்க, மழை இல்லாமல் கிடந்த அந்த தேசத்தில் கர்த்தர் சுவிசேஷத்து நிமித்தமாக மழையை பெய்ய பண்ணினார். ஹல்லேலூயா.
எழுத்தின்படி அந்த வறண்ட பூமி செழிப்பாய் மாறினது. பிசாசின் ஆதிக்கம் எங்கே இருக்கிறதோ, சாத்தானுடைய கிரியைகள் எங்கே இருக்கிறதோ, அங்கே வறட்சி தான் வரும். உள்ளங்களிலும் சரி, வாழ்க்கைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, நாட்டிலும் சரி, வறட்சி தான் வரும். அந்த வறட்சியை மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய நிலையிலே மக்களுக்கு மனதிலே வறட்சிகள், வெறுப்புகள், அன்பற்ற வறட்சி, அன்பு வாழ்க்கையில வரும்பொழுது வாழ்க்கை செழிப்பாகிறது. அன்பில்லாத வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. அந்த அன்பின் வாழ்க்கையை தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட நிலையில் பிசாசு அத்தனை கிரியை செய்து கொண்டிருக்கிறவன். இப்ப இவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும். இன்னும் வேத வசனத்தில் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எல்லாம் சேர்த்து ஒரே சாராம்சமா சொன்னார். யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வர. அவன் வந்தா அவன்கிட்ட ஒரு சின்ன பிட்டு கூட நல்ல நோக்கம் கிடையாது, நல்ல நோக்கமே இருக்காது அந்த திருடனாகிய பிசாசிடத்திலே. திருடனும் அழிக்கணும் கொல்லணும். மனுஷனிடத்தில் வந்தால் அந்த நோக்கத்தோடு தான் வருவான். ஒரு தேசத்துல போனான்னா அந்த நோக்கத்தோடு தான் போவான். ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தான்னா இந்த நோக்கத்தோடு தான் போவான். அந்த வீட்டில இருந்து என்ன திருடலாம், அந்த வீட்டில் எதை அழிக்கலாம், அந்த வீட்டை எப்படி கொல்லலாம், எப்படி நாசம் பண்ணலாம், இதே தான் அவனுடைய நோக்கம். இதுதான் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு சாத்தான். இவனை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு அநேக சாத்தானை குறித்து ரொம்ப பயப்படுகிறோம். நான் பட்டியல் போட்டவன கூட, ஓ சாசு இதெல்லாம் செய்வானா, உலகத்தையே வனாந்திரம் ஆக்கிடுவானா, அப்ப என்ன சும்மா விடுவானா என்று சொல்லி நாம நினைத்து பயப்படுவோம். ஆனால் மறுபக்கம் நீங்கள் யோசித்து பார்க்கணும், இவன் யா, இவன் தேவனை ஆராதிக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தூதன். தூதன் இல்ல, ஒரு குரூப், கேரூப். ஹல்லேலூயா. இப்ப தூதனை பற்றி வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். அவர்கள் தேவனால் அனுப்பப்படும், சொல்லுங்க, பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள்னா நம்ம பாஷையில் எப்படி சொல்லலாம், வேலைக்காரர்கள், அப்படிதானே. தேவனுடைய தூதர்கள் யார், தேவனுடைய வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்ல ஒருத்தன் தேவனுக்கு எதிரியா மாறிட்டான், தேவனுக்கு சத்துருவா மாறிட்டான். அவன் வந்து மனுஷர்களுக்கு எதிராக இருக்கிறான், தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறான். அதான் சாத்தான். ஆனால் நாம் யார், மறுபக்கம் நம்மை பார்க்கணும், நாம் யார், நாமோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தானம் என்ன, சாத்தானுடைய ஸ்தானம் என்ன? நாம் தேவனுக்கு பிள்ளைகள், தூதர்களோ தேவனுக்கு வேலைக்காரர்கள். இப்போ யாரு பெருசு, பிள்ளை பெருசா வேலைக்காரன் பெருசா சொல்லுங்க. இந்த வேலைக்காரர்கள் ஒருவன் தப்பு செய்து, இந்த வேலைக்காரர்கள் ஒருத்தன் சாத்தான் லூசிபர் தப்பு செய்த பொழுது ஆண்டவர் அவனுக்காக தன் குமாரனை அனுப்பவில்லை. ஆனால் பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட, தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுதோ தேவன் தாமே இறங்கி தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய சொந்த குமாரனை அந்த மனுஷ சாயலாகவே மாற்றி, அந்த மனுஷன் மனுஷியில் ஒருத்தியுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து, அந்த இயேசுவை மனுஷ சாயலாகவே அவர் சிலுவையில ஏற்றி மறிக்க வைத்து, இதெல்லாம் எதற்காகனா, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் விழுந்த பொழுது அவர்களை தூக்கி மறுபடியும் எடுப்பதற்காக. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆனால் வேலைக்காரர்கள் ஒருவனாகிய பணிவிடை ஆவிகள் அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய செய்தியை கொண்டு போவதற்கு, அவர் சொல்லும் காரியத்தை செய்து முடிப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்களா இருக்கட்டும், சேராபீன்களா இருக்கட்டும், தூதர்களில் வித்தியாசமான அமைப்புகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்களுக்காக அவர் கை கொடுக்கவில்லை. ஆமென். அப்ப இப்ப நல்லா நம்ம ஸ்டேட்டஸ புரிஞ்சுக்கிடுங்க. சாத்தான் ரொம்ப பவர்ஃபுல் போல காண்பிக்கிறான், கோலியாத்த மாதிரி பெரிய தோற்றம் காண்பிக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல போலன்னு போட்டிருக்கு. அது ஒரு ஊமை விஷயம் தானே தவிர, அவன் உண்மையான ஒரிஜினல் சிங்கம் அல்ல. அல்லேலூயா. ஒரிஜினல் சிங்கம் யூதா ராஜ சிங்கம், நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல, போலன்னா போலின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் தோற்றத்தை காட்டுவான், கர்ச்சிப்பான், அவ்வளவுதான் அவன் செய்யறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இதை கண்டு பயப்படுறான். அந்த ராட்சதன் வந்து மிரட்டினது போல கோலியாத் பயங்கர தோற்றம் சாத்தான கண்டவன சொப்பனத்துல வந்து மிரட்டிடுவான், அதோட தளர்ந்துருவார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏய், நீ மிஷனரி ஊழியத்துக்கா ஜெபிக்கிறியாக்கும், நான் தான் வந்திருக்கேன் பாரு, ஒரிசாவிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொன்னா போதும், அதோட மிஷனரி ஊழியமும் சரி ஜபமும் சரி மூடிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிரட்டுகிறது அவனுடைய வேலை. ஏய், நீ பாரு இப்படி சரியா, நீயா பிசாஸ்துரத்தை வந்த, உனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குல்ல, கவனம் இருக்கா அப்படி கேட்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்திலே நான் ஒரு முறை பிசாஸ் துரத்திட்டு இருக்கும் போது பிசாஸ் இந்த மாதிரி என்னை மிரட்டினான், நான் அப்படி செய்து போடுவேன் இப்படி செய்து போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உடனே பயத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அது கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆமென். நம்மளை எப்படியாயிலும் மிரட்டி அவன் நம்மை தோல்வி அடைய பண்ண முயற்சிப்பான். கோலியாத்த போல ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா பார்க்கலாம், பார்க்கலாம், நீ வந்து தோற்றியன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை ஆகணும், பயந்து ஒவ்வொருவனும் விலகி நிற்கிறான். இதே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்கள், தாவீதை போல அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு விருத்த சேதனம் என்பது அவன் தேவ பிள்ளை என்பதற்கு அவனுக்கு அடையாளம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் அவருடைய இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பு, அவருடைய ஆவியின் அபிஷேக முத்திரை, அவரோடு உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. இவைகளை செய்து தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நாம் நிற்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு அறிவும் இருக்கணும். நான் தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்துல நின்று இந்த விழுந்து போன வேலைக்காரரில் எதிரியாய் மாறின இவனுக்கு எதிராக நான் நிற்கிறேன். அல்லேலூயா. உங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தன், அதுல ஒரு முக்கியமானவன் வச்சுக்கங்க, அவன் உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு போய் உங்க வீட்டுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்கான். நீங்க ஒரு மகன் என்ற மகள் என்ற ஸ்தானத்துல அவனோட எதிர்த்து நிக்கீங்க, எவ்வளவு கம்பீரமா நிப்பீங்க நீங்க? ஆமென். அவனை தெரியும் யாரு, எங்க வீட்டுல வேலை செஞ்சவன் இல்லையா, இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நிக்கான் என்று சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட எவ்வளவு தைரியமா நிப்போம். அவனை ஏதோ பெரியவன் நினைக்க மாட்டான், அவனை பத்தி தெரியும் நமக்கு. இதே போலதான் இந்த சாத்தான் எவ்வளவு வீரம் காட்டினாலும் எவ்வளவு வேகம் பேசினாலும் நமக்கு தெரியணும், நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன், அவருடைய அபிஷேக முத்திரைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமோஸ் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன் சொன்ன சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த மந்திரவாத வேலைகளுக்குள்ளே ஈடுபட்டு கிடந்தவர். அப்பிறகு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிறகு அவருடைய சாட்சியில் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொன்னாராம், நாங்கள் கடந்த காலங்களிலே பிசாசின் ஆவிக்குள் ஆகி பிசாசுகளை ஏவி விடும் பொழுது இந்த பரிசுத்த ஆவி பெற்ற மக்களுக்கு எதிராக ஏவி விட்டால் பிசாசுகள் பயப்படுகிறது. அங்கே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அந்த ஆவியிலே பார்ப்போம். அந்த மாதிரி ஆளுகளுக்கு எதிராக பிசாசு போகாது, ரொம்ப ஃபோல்ஸ் பண்ணி விட்டா போன ஃபோல்ஸ்ல திரும்ப வந்து விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மந்திரவாதிகளுக்கு தெரியுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய மேன்மை என்னதென்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா சங்கடம் என்னவென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அறிவில்லை. நாம் அந்த சவுலும் சவுலோட சேர்ந்த இஸ்ரவேல் கூட்டமாக தான் பல வேளைகளில் காணப்படுகிறோம். நாம் தாவீதை போல எழும்ப வேண்டும். நான் பெற்ற அபிஷேகம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய நிலை என்ன? அந்த எதிரியாகிய சாத்தான் யார், அவன் எவ்வளவு பெரியவனாக தோற்றத்தில் காணப்பட்டாலும் மிரட்டினாலும் கடைசியில் ஒன்றும் நடக்காது. நான் தேவ பிள்ளையா இருக்கிறதுனாலே நான் தான் ஜெயமெடுப்பேன். அல்லேலூயா. இந்த ஒரு தைரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கட்டும். இவைகளை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளணும். நான் சும்மா நேரம் இல்லாதபடினாலும் சும்மா தொட்டு சொன்னேன். ஆனால் சாத்தானை பற்றி அவனுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கு, அவனுடைய செயல் எப்படி இருக்கு, இதெல்லாம் பைபிளில் டீட்டெயில்டாக இருக்கிறது. நான் சொன்னது மாதிரி நாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா சாத்தானா, அவன் இப்படினா இப்படி வருவான், இப்படி செய்தா இப்படி வருவான், நமக்கு தெரியும். வேதம் சொல்லுது பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. எவ்வளவு சிம்பிளா பேசுறாரு பாருங்க, நாம் அறியாதவைகள் அல்லவே. ஆனா நமக்கு இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா, எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு அதை வெற்றி பெற வேண்டும். நான் வேகமாய் போகிறேன். இரண்டாவது ஒரு அறிவு என்னவென்றால் 17:29 அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. இங்கே தாவீது யுத்த களத்தில் வந்து ஒவ்வொருத்தட்டையா இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையா கேட்கிறான். கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மூத்த அண்ணன் ஓடி வருகிறான், டே எதுக்குடா இங்கே வந்த, இந்த ஆடுகளை எங்கே விட்டு விட்டு வந்தாய், உன் துணிகரத்தை பார், நீ எதற்கு யுத்தத்துக்கு வந்த? நான் நினைக்கிறேன்
அவங்க ஏற்கனவே இங்க பெரிய ஷேம்ல இருக்காங்க, பெரிய வெக்கத்துல எல்லாருமா நின்றுட்டு இருக்க இடத்துல இவன் வேற வந்து பொடி போய் வந்து இந்த வெக்கத்தை பார்க்க வந்துட்டானேன்னு கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கேன். அந்த வேகத்துல அவன் சொல்லாடே இங்க என்னத்துக்கிட்ட வந்த நீ, உனக்கு என்ன துணிகரம்? அப்பொழுது தாவீது ஒரு வார்த்தை சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா. அல்லேலூயா. அவனுடைய அடுத்த அறிவை பாருங்கள். முதலாவது சத்துரு இன்னார் என்று சரியாய் மதிப்பிடக்கூடிய ஒரு அறிவு இருந்தது, அதுதான் நம்ம வெற்றி சிறந்தான். இரண்டாவது அவனுடைய அறிவு கர்த்தருடைய நடத்துதலை குறித்த ஒரு அறிவு தாவீதுக்குள் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். நான் வாழ்க்கையில முதல் முறையா யுத்தகலத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு நோக்கம், அதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. Praise the Lord. ஒரு முகாந்தரத்தை அறிந்தான். கர்த்தருடைய கரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே எங்கே என்னை கொண்டு சென்றாலும் அங்கே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு செல்வார். என் வாழ்க்கையில ஒரு சம்பவம், ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம், அல்லது ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு, எது வந்தாலும் தேவனுக்கு அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு அறிவு உள்ளவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அநேகரை பற்றி பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள், என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறேன். எங்க போறீங்க, சும்மா இதுவரை போயிட்டு வரேன். இந்த சும்மா 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 என்றே பயன்படுத்துவார்கள். அவளுடைய வாழ்க்கை சும்மா என்ற நிலையில் போகுது. எதுக்கு போறேன்னு தெரியாது, ஏன் அதை செய்கிறேன் தெரியாது, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் என்கிற நிலையில போய்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வெற்றி பெறாது, இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எந்த ஒரு சாதனையும் படைக்க முடியாது. ஆனா தாவீது ஒரு சின்ன பையனா இருந்தாலும், ஒரு சின்ன கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் தான், பெரிய மேய்ப்பன் என்று கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன மேய்ப்பன் தான். அவனுக்குள் இருந்த அறிவை பாருங்கள், என்னை குறித்து படைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் எங்கு சென்றாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு என்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 என்ன சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த விசுவாசங்கள் நமக்குள் அடிப்படையாய் வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமது வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வோ தாழ்வோ, நெருக்கமோ விடுதலையோ, சந்தோஷமோ துக்கமோ, நஷ்டமோ லாபமோ, எல்லா காரியமுமே பிந்தின நாட்களில் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். எல்லாம் நன்மையா நடக்கும்னு சொல்லல, நன்மைக்கு சொல்லுங்க ஏதுவாக, நாளைய நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்புக்கு சகோதரர்கள் செய்யல தீமை சொல்லி மாளார், அவ்வளவு தீமை செய்தார் இந்த சகோதரர்கள், துன்மார்க்கத்தனமான ஆட்கள். ஆனா அவனுங்களுக்கெல்லாம் ஒரு கேடும் கிடையாது, நல்ல நீதிமானாக ஒரே ஒருத்தர் இருந்தா அவனுக்கு தான் அத்தனை பாடுகள். அப்ப நியாயமா ஒருத்தனுக்கு கேள்வி வரும், என்னையா நீதி, என்ன நீதிமான், என்ன சுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்கு தானே எல்லா பாடும் வருகிறது, துன்மார்க்கனுக்கு ஒரு பாடும் இல்லையே, யோசேப்புக்கு தானே இத்தனை பிரச்சனை, யோசேப்புடைய அண்ணன்மார்கள் ஒருவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, இத்தனை பாடுகள். ஆனா கடைசியில சொன்னான், சகோதரர்களே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனாலதான் பொறுமையோடு சகித்தான், ஒவ்வொரு தீமையும் பொறுமையோடு சகித்தான். காரணம் அது தீமை, ஆனால் அதுக்கு மறு வார்த்தை என்னன்னா நன்மைக்கு ஏதுவாக. இன்றைய தீமை நாளைய நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. இன்று நான் அனுபவிக்கின்ற தீமை அல்லது கஷ்டம் அல்லது நஷ்டம் அல்லது நெருக்கம் நாளைய ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். இன்றைக்கு நான் சகிக்கிற தீமை கஷ்டம் நாளைய ஆசீர்வாதத்தின் படிகள். Praise the Lord. இது நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய ஆதீனத்தில் வச்சிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை, என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என் சரீரத்தை அவர் வாழும் ஆலயமாக பரிசுத்தாவிக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி வாழும்படி அவர் சித்தம் செய்யும்படி அர்ப்பணித்து தினமும் அதுக்காக ஆண்டவட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில எந்த எது வந்தாலும் அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த முகாந்தரம் வந்தது ரொம்ப அதிசயமா வந்துச்சு. தேவன் தாவீதை கூப்பிட்டு, மகனே தாவீது இதோ நான் தேவன் பேசுகிறேன், நீ புறப்பட்டு யுத்தகலத்துக்கு போ என்று அவர் சொல்லவில்லை. அவனுடைய சொந்த தகப்பன் ஈசாய் திடீர்னு கூப்பிட்டார், மகனே நீ போய் யுத்தகலத்துல போய் அன்னைமார பார்த்துட்டு விசாரிச்சு இந்த தின்பண்டங்களை கொடுத்துட்டு வாப்பா
அந்த அப்பாவுக்கு, பூலோகத்தில் கொடுக்கப்பட்ட அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் தான் பரலோக அப்பாவுடைய சித்தத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற உதவிகரமாயிருந்தது. அல்லேலூயா. பூலோக தகப்பன் கூப்பிட்டு அனுப்பினான், ஆனால் உண்மையில் அது பரலோக தகப்பன் முகாந்தரத்தோடு அனுப்பின காரியமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இதை புரிந்து கொள்ளாம சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த தேவன் என்னோட பேசட்டும் பார்க்கலாம், உனக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படி. கீழ்ப்படியும் பொழுது தேவன் அதையே பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமே. எத்தனையோ இடங்கள்ல அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு அதிக ஞானிகளாக மாறுவார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது கிடையாது, நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், தங்களுக்கு மேல் வைக்கப்படுகிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தான் தெரியும் நினைப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிற நீங்க கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்குள்ளே தேவனுடைய முகாந்தரம் வெளிப்படும், முகாந்தரம் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த முகாந்தரத்தை புரிந்தவர்களாக தாவீது அவன் தேவனுடைய வேலையை தான் பார்த்தான். எங்க அப்பா அனுப்பினார்ன்னு அவன் பார்க்கல. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய நடத்துதல். உங்க அண்ணன்ட்ட சொன்ன அவன் கேட்டவனே சொல்லிட்டான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா, அந்த வார்த்தையின்படியே ஒரு பெரிய முகாந்தரம் அது இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மூணாவது பார்க்கிறோம், தெரிந்தபடினாலே சுருக்கமாக வசனம் வாசிக்க வேண்டாம். 1 Samuel 17:34-36 படிக்கிறோம். சவுலுக்கு முன்னால தாவீது நிற்கும் பொழுது சவுல் சொல்லுகிறான், நீ இளைஞன் அப்பா. அவன் சிறுவயது முதலே யுத்த வீரன். பாருங்க, அவனுக்கு சவுலுக்கு சத்ருவ குறித்த அறிவு எப்படி இருக்கு பாத்தீங்களா. சத்ருவ பயங்கரமா மதிப்பிடுறான் சவுல். என்ன சொல்றான், தம்பி உனக்கு ஆட்டுக்கு பின்னால பேபேன்னு சொல்லத்தான் தெரியும்ப்பா, அவன் சின்ன வயசுலே அவன் பறந்து வளர்ந்ததே அவன் யுத்த வீரனா பறந்து வளர்ந்துருக்கான்ப்பா அப்படின்னு சத்ருவ இவ்வளவு உயர்த்தி பேசிட்டு இருக்கான் சவுல். அப்ப இவன் சொல்றான், அந்த சவுல் தடை பண்றார், நீ இளைஞன். அதுக்கு இவன் பதில் கொடுக்கிறான், நான் உமது அடியானாகிய நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, அவைகளை உமது அடியான் என்ன செஞ்சிட்டேன், கிழித்து போட்டு விட்டேன், ஆட்டை காப்பாற்றி விட்டேன். அதுபோல அவைகளில் ஒன்றை போல இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் இருப்பான். ஒரு சிங்கத்தை போல ஒரு கரடிய போலதான் நான் இந்த கோலியாத்தை மதிப்பிடுறேன் ஐயா. நீங்க ஏதோ சொல்றீங்க அவன் பிறந்ததுலேருந்தே போர் வீரன் சொல்லி, அதெல்லாம் நான் யோசிக்கல. நான் யோசிக்கிறேன், ஒரு சிங்கம் ஆட்டப்பிடிக்க வந்த சிங்கம் ஆட்டப்பிடிக்க வந்த கரடிய போல என் தேவனுடைய ஆடுகளாகிய இஸ்ரவேல் பிள்ளைகளை பிடிக்க வந்த ஒரு கோலியாத். அந்த கண்ணோட்டத்துல தான் நான் பார்க்கிறேன். இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவு. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவு விசுவாசத்தை அவனுக்குள் எழுப்பி விட்டது. அந்த ஒரு விசுவாசத்தை அவன் அறிக்கை பண்ணுகிறான். கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவை அவன் மறந்து விடாதபடி அந்த அறிவில் அவன் இருந்தனால அது அவனுக்கு கை கொடுத்தது. சவுலும் உடனே பச்சை கொடி காட்டி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், பலவேளை தேவன் நம்மை சிறு வயது முதலே கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். நம்மை அழைத்து முதல் அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையை நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம் சபையில வந்து சாட்சி சொல்றோம், இன்னைக்கு அநேகர் சாட்சி சொன்னீங்க, டைம் தான் நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆனால் ஒவ்வொருடைய சாட்சியும் பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் கடந்து வருகிற பாதைகள், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை நடத்தி வருகிற பாதைகள். அப்ப இந்த பாதைகளை மறக்க கூடாது. ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லிட்டேன், சொன்ன தப்பா நினைச்சிடாதீங்க, சபையில நான் வந்து பொருத்தனை பண்ணேன், சபையில சாட்சி சொல்லுவேன், அப்ப அந்த சாட்சி சொல்லிட்டேன் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கக்கூடாது. இதை நம்ம மனசுல வச்சிருக்கணும். அல்லேலூயா. தாவீத போல சில சம்பவங்கள் இனி நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்பொழுது அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்தார், இன்றும் அதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு அந்த வியாதியை இயேசு சுகமாக்கினார், இன்றைக்கு இந்த வியாதியும் சுகமாக்க அதே இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு எதிராய் வந்த மக்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றின இயேசு இன்றைக்கும் இந்த எதிராளி கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். இது எங்க இருந்து வருது? அந்த கடந்த கால அனுபவங்கள், நாம் பெற்றுக்கொண்ட, நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகள், இது நம்முடைய அறிவுல இருக்கணும், தங்கியிருக்கணும். மறக்க கூடாது. நன்மை செய்ததை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காம அடிக்கடி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். வாழ்க்கை பாதையை தனியாக உபவாசத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சமத்துல உட்காரும்போது கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் ஓட விடணும். ஆண்டவர் எப்படிலாம் நடத்தினார், என் குடும்பம் கடந்து வந்த பாதை, என் தொழில் கடந்து வந்த பாதை, தனி வாழ்வு கடந்து வந்த பாதை,
இயேசு எவ்வளவு நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று அடிக்கடி அறிக்கை செய்யும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். மறுபக்கம் நமக்கு உள்ளத்திலே விசுவாசத்தை அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், கொண்டு வந்து கொண்டே இருக்கும். தாவீதுக்கு ஜெயம் எடுப்பதற்காக இருந்த அந்த மூன்றாவது அறிவு என்னவென்றால், கடந்து வந்த பாதைகளில் அந்த பாதைகளை குறித்த ஒரு அறிவு. ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவ மக்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், 1 சாமுவேல் 17:39 சவுல் வந்து இவனை அனுப்புறதுக்கு தீர்மானிச்சிட்டான். அனுப்பிச்சுட்டு சவுல் ராஜா சொல்றாரு, போய் அவர் யுத்த ட்ரெஸ்ஸு யுத்தத்துடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து இவனை எல்லாம் இது பண்றாங்க. உடனே இவன் என்ன பண்றான், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை என்ன செய்து போட்டான், களைந்து போட்டான். இங்க இப்ப தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம், சவுல் அனுமதி கொடுத்துட்டார், கோலியாத்தை நான் சந்திக்க போகிறேன். இப்ப அனுமதி கொடுத்த சவுல் இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, இந்த ஆயுதம் எல்லாம் தூக்கிக்க, தூக்கிட்டு அவனுக்கு எதிராக என்ன செய், போ. இவன் போட்டு பார்த்தா அவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் இவன் போட்டான். போட்டுட்டு பார்த்தா இவனுக்கு அந்த இதெல்லாம் போட்டு நடக்க கூட இவனால முடியல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க கூட முடியல. அப்போ இவன் சொல்லிட்டான், இந்த அப்பியாசம் இந்த பழக்கம் எனக்கு இல்லை ஐயா. இங்கே தாவீதுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்தது, தன்னை எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணுகிற அறிவு. அல்லேலூயா! இது இல்லாம இருந்தா கூட தோத்துருப்பான். இப்படி இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனா என்ன இருக்கும், ஊதி தள்ளியிருப்பான் கோலியாத்து. இவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க முடியாது, ஆனா இவனுக்கு இந்த அறிவு இவனை காப்பாற்றினது. என்னை எண்ண வேண்டிய அளவுக்கு நான் என்ன செய்யணும், எண்ணணும். நான் என்ன இப்ப எல்லாம் எல்லாம் பெர்மிஷனும் கிடைச்சிட்டு எல்லா வாசலும் எனக்கு திறந்துட்டு நான் தான் பெரிய ஆள், இப்போ சவுல சந்திக்க போற ஒரே இஸ்ரவேலன் நான் தான், அதனால கொஞ்சம் கெமையா போவோம், சவுல் சொல்ற மாதிரி எல்லாரும் மதிக்கட்டும், யுத்த வீரனா போனா தானே எங்க அண்ணன்மார் மதிப்பான், எங்க இஸ்ரவேல் தளபதிகள் எல்லாம் மதிப்பாங்க என்று நினைத்து அந்த ஆலோசனைக்கு அவன் இடம் கொடுத்திருந்தான்னா, தனக்கு மிஞ்சின ஒரு காரியத்துக்குள்ளே தான் போயிருந்தான், கண்டிப்பாக தோத்திருப்பான். ஆனால் நல்ல மனுஷன், நல்ல அறிவு அவனுக்குள் இருந்தது, எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு ஒரு இது உண்டு, கர்த்தர் என்னை பழக்கி வந்த பாதை, கர்த்தர் என்ன வச்சிருக்கிற ஒரு அனுபவம், அதுக்கு மிஞ்சி நான் போய் ஒன்றும் சாதிக்க முடியாது. அந்த சிம்பிளா அந்த அனுபவத்துல போனா போதும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கு, எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:3 சொல்லுகிறது, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படியே தெளிவான எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படி தெளிவான எண்ணம். ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கும் லெவல் வித்தியாசம். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னொரு ஆளுக்குள்ள அப்படி இருக்காது. நம்மை கத்த நடத்தி வருகிற பாதைகளும் நாம் வேதத்தை கற்றறிகிற அனுபவங்களும் வாழ்க்கையிலே அனுபவத்திலே அதை பெற்று பயன்படுத்தி எழும்புகிற அனுபவங்களும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் என்பது கர்த்தர் தான் நமக்குள்ளே ஊட்டி கொண்டிருக்கிறார், நாமும் எந்த அளவுக்கு அதுக்கு ஈல்டு பண்ணுகிறோம், எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் விசுவாசத்துல வளர முடியும். அப்போ ஒரு யுத்தம் வரும் பொழுது, ஒரு சோதனை காலம் வரும் பொழுது, எனக்கு தரப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் அளவு என்ன, அந்த அளவுல நாம நின்றால் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா! எனக்குள் அந்த விசுவாசம் இல்லாதிருக்க நான் மற்றவர்களுக்கு முன்பதாக பெரிய விசுவாச வீரனை போல காட்டிக்கொண்டால் நான் அதிலே ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு அவன் தன் விசுவாசத்தை தெளிவாக அறிக்கை பண்ணினான். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னுடைய அண்ணன் வந்து என்னையும் மனைவிமாரையும் பிள்ளைகளையும் முறிய அடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். அதுதான் யாக்கோபுடைய விசுவாசம். என்ன இருக்குது, நாளை காலையில் அண்ணன் வருவான், எல்லாரையும் ஒரேடியாக என்ன செஞ்சிருவான், அடிச்சு முடிச்சிருவான் என்பது தான் எனக்கு இப்போ நினைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மறைக்கல அவன், நான் பயம் பயம் இருக்குப்பா எனக்கு பயம் சொல்லிட்டு அதோட நிறுத்தல, தொடர்ந்து சொல்றான். மறுபக்கம் நீர் சொல்லி இருக்கிறீர், உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். அல்லேலூயா! அப்ப நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு ஒரு பக்கம் நினைவுல இருக்கு, ஆனா மறுபக்கம் நாளைய சூழ்நிலையை பற்றி பயங்கரமான ஒரு பயமும் எனக்கு இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் என் விசுவாசம் தொங்கிக்கிட்டே இருக்க. ஆண்டவரே, என் விசுவாசம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இது உண்மை. அவனுடைய அந்தைய விசுவாச அளவு அதுதான், நாளைக்கு வந்தா முடிச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது,
மறுபக்கம் எனக்கு தோணுது, எப்படி அவன் முடிப்பான், ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்காருல்ல என் சந்ததி பெருசா மாறும் சொல்லி, அப்ப இவன் எப்படி எங்களை எல்லாரையும் அப்படியே வாஷ் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த ரெண்டு போராட்டத்திற்குள்ளே அவன் இருக்கிறான். உண்மையை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொண்டான், மாபெரும் வெற்றியை கண்டு கொண்டான். அல்லேலூயா. எண்ண வேண்டிய அளவுக்கு தெளிவான எண்ணம். சிலர் பேச்சுல மட்டும் பெரிய வீர தாபத்தை எடுத்து என்ன தன்னை, அது சுயம், சுய நலம், சுய சுய பெருமை, சுயத்தை காட்டுவதற்காக நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். அதுக்கு அடுத்தால உடனே பரீட்சை ஆண்டவர் கொண்டு வைப்பார். நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் அன்னைக்கு சொன்னியே, உன்னை சோதித்து பார்க்கட்டும், ஒரு பரீட்சை எழுது. எழுதுனா ஃபெயில் ஆயிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம தேவையில்லாம பேசி பெருமை கொள்ளக்கூடாது. நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படி தெளிவான பார்த்தா நான் ஒரு ஷோ காட்டணும் நாம விரும்பல. ஐயா எனக்கு இந்த கல் கவனம் கல்லும் தான் ஐயா, இதுதான் நமக்கு பழக்கம் என்று சொல்லி அவன் அவனுடைய வழியிலேயே போனான். ஹல்லேலூயா. அவனுடைய அளவிலேயே அவன் நின்று கொண்டான். அது ஒரு நல்ல அறிவு. அடுத்தது பாருங்கள், 1 Samuel 17:45-47 வரை பார்க்கும் பொழுது அவன் கோலியாத்தில் போய் பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்தா அந்த வார்த்தைகளில் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை என்ன செய்தான், மகிமைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அவன்கிட்ட போய், நான் சிங்கத்தை அடிச்சவனாக்குண்டா, டேய் நான் கரடி அடிச்சவனாக்குண்டா, உன்னை இப்ப பாரு எப்படி நாய் அடிச்ச மாதிரி அடிக்க போறேன் அப்படியா சொல்லிட்டு இருந்தான். தன் பலத்தை சொல்லவில்லை, நான் யார் நாமத்தில் வருகிறேன் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை மேன்மைப்படுத்தினான். நான் அப்படிப்பட்டவனாகும், என்ன உருவத்தை பற்றி இப்படி நினைச்சிடாத, கொஞ்ச நேரத்துல பார்க்க போற. அப்படி இப்படி தன்னை அவன் சிலாகித்துக் கொண்டு இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தினான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாமும் அப்படித்தான், எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் தேவன் வெற்றி சிறப்பார். அல்லேலூயா. நம்மால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. எரிகோ கோட்டையை ஜெயித்த யோசுவா ஆயி கோட்டையில தோற்றான். ஏன்னா தன் பலத்துல நின்றுட்டான். எரிகோ கோட்டையில முழுவதும் கத்தர் பாதத்தில் விழுந்தான். கத்த சொன்ன ஆலோசனை படி செய்தான். பெரிய எரிகோ சிம்பிளா விழுந்துருச்சு. அவன் நினைச்சிட்டான், நான் எரிகோவை உடைத்து விட்டேன், இனி இந்த ஆயி வந்து ரொம்ப சிம்பிள் பட்டணம், நானே பாத்துருவேன் என்று சொல்லி அவனே திட்டம் போட்டு, நம்ம எல்லாரும் போக வேண்டாம், சின்ன பட்டணம், கொஞ்ச பேர் போங்க. சின்ன பட்டணத்தில் பெரிய தோல்வி வந்தது. பிறகு ஆண்டவர் சமூகத்துல விழுந்தான். ஆண்டவர் திரும்ப மன்னித்து மறுபடி திட்டத்தை கொடுத்தார். அப்ப சின்னதோ பெருசோ பிரச்சனை அதுவல்ல விஷயம். பிரச்சனை சிறிதா இருக்கட்டும் பெரிதா இருக்கட்டும், கர்த்தர் கூட இருந்தால் வெற்றி உண்டு, கர்த்தர் இல்லாவிட்டால் வெற்றி கிடையாது. ஆமென். இது ஒவ்வொரு வாழ்க்கை பிரச்சனைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேற்றைக்கு ஜெயித்திருப்பீங்க கர்த்தர் நாமத்துல, அந்த ஒரு சந்தோஷத்துல, அந்த ஒரு பலத்துல, நாளைக்கு நம்ம பலத்துல நின்னா நாளைக்கு படுதோல்வியா இருக்கும். இப்ப நேற்றைக்கு ஜெயித்ததுனால இன்னைக்கு ஜெயித்திருவேன்னு சொல்ல முடியாது. இன்று என்னோடு கத்தர் இருந்தா தான் நான் ஜெயிக்க முடியும். ஆமேன். யோசுவாவுக்கு கத்தர் அதை கரெக்டாக சொல்லி கொடுத்தார். அவன் கேட்டான், நீர் யார், நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா? அவர் சொன்னார், அல்ல நான் உங்க ஆளும் கிடையாது அவங்க ஆளும் கிடையாதுப்பா, நம்ம சைடு சேர்ற வேலையே எனக்கு கிடையாது, நான் சேனைகளின் கத்தோடைய அதிபதியாக வந்திருக்கிறேன். ஆமேன். நியூட்ரல் மேன். ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான், நம்ம நினைச்சிருவோம் நம்ம ஆளு நம்ம பாக்கெட்ல இருப்பாரு, நம்ம சொல்லெல்லாம் செய்வாரு, அப்படி கிடையாது. நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய பட்சத்தில் நின்றால் அவர் நம்முடைய பட்சத்தில் நிற்பார். அடுத்த மணி நேரம், ஒரு மணி நேரம் தாண்டி நான் கர்த்தருடைய பட்சத்துல நிக்கலன்னா அவர் என் பட்சத்துல நிக்க முடியாது. ஆமென். அது உண்மை. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுட்டு நேரத்தைக்கு நான் இப்படி சாதிச்சிட்டேன் அதனால கத்தர் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்காரு, நான் சொல்லதெல்லாம் கேட்பாருன்னா பெரிய ஏமாற்றமா முடிந்து போகும். யோசுவாவுக்கு நல்ல படிப்பின. எரிகோவிலே கர்த்தரோடு அவன் நின்றான், கர்த்தர் அவனோடு நின்றார், பெரிய ஜெயம். ஆயில கர்த்தரை விட்டு விலகினான், பெரிய தோல்வி. அதுபோல அந்த கிபியோனியர் விஷயத்துல கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்காம தன் ஆலோசனையில போனான், பெரிய தந்திரத்துல விழுந்தான், சதியில ஏமாந்துட்டான், மாட்டிக்கொண்டான். அடுத்தது பெரிய யுத்தம், சூரியனே நிறுத்தி ஜெயம் எடுக்கிறான். அப்ப எப்படி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எப்படி யோசுவா வாழ்க்கையில ஒரு வெற்றி ஒரு தோல்வி மாறி மாறி வருதுன்னா, அது தேவனுடைய குற்றம் அல்ல,
யுத்தத்தின் வலிமை அல்ல, யோசுவா. யோசுவா எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து தேவனோடு நின்னானோ அப்பெல்லாம் யுத்தம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆனா எப்போ அவன் தேவனை விட்டு கொஞ்சம் பின்வாங்கினானோ உடனே தோல்விதான் வரும். பாவம், நேற்றைக்கு ஜெயித்த பையன் அல்லவா, இன்னைக்கும் கொஞ்சம் ஜெயித்துட்டு போட்டோம், அப்படி கர்த்தர் பார்க்கல. நீ எப்பொழுதும் என்னோட இருப்பா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ரகாமே, நீ எனக்காக ஏதோ செய்யணும்னு நான் ஒன்றும் பிடிக்கலப்பா, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு யார் வேணும் தெரியுமா? நான் சொல்லதெல்லாம் கேட்டு ஒழுங்கா என்னோட இருக்கிறவன் தான் வேணும். அல்லேலூயா. எனக்காக சாமர்த்தியம் காட்டுறவன் வேண்டாம். அப்ரகாமே, நீ எனக்கு முன்பா உத்தமமா இருப்பியா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறார். இந்த கர்த்தருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். ஒரு நிறுவனம் வேலைக்கு ஆள் எடுக்குதுன்னா குவாலிஃபிகேஷன் சொல்லி இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி உள்ளதில் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு பார்ப்பான் ஒவ்வொரு நிறுவனம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பேதைகளை வாருங்கள், படிக்காதவர்களை வாருங்கள், வியாதியஸ்தராக இருந்தால் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒன்றும் முடியாதவன், தோல்வி அடைஞ்சவன், கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இவங்க எல்லாம் தாவீதோடு கூடினது மாதிரி இந்த பார்ட்டிகள் எல்லாம் கர்த்தர் எடுக்கிறார். எடுத்து அவர் இவர்கள் மூலம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் சாதிப்பேன் என்று சொல்லுகிற வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் என் மூலம் கிரியை செய்யும்படி என்னை வெறுமையாக்கி கர்த்தருடைய கரத்தில் நான் கொடுத்தால் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்பதான், ஊழியத்தின் பாதையிலும் அப்படித்தான். அருமையான ஊழியர்களே, அருமையான விசுவாசிகளே, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் நம்ம தாழ்மையாக இருப்போம். கொஞ்ச நாள் அனுப்புறம் நமக்கே தோணும், ஐ கேன் டூ சம்திங், எனக்கு ஏதோ செய்ய முடியும், என்னாலேயும் காரியம் நடக்குது அப்படின்னு நினைவு வந்தாலே போச்சு. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாதப்பா, தாழ்த்தி 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 கொடுத்தா இன்னும் பயன்பட்டு கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்தாராம். சொல்கிறார், எனக்கு பயங்கரமான வெளிப்பாடுகள், சத்தியத்தின் ஆழங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனால எனக்கு பெருமை வந்துடாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மனசுல பெருமை வந்தோடனே அந்த முள் என்ன செஞ்சிடும், கொட்டிடும். அப்போ ஐயோ ஆண்டவரே, முடியலையப்பா, தாங்குங்க சொல்லி என்னை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபையில நிலை நிற்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த முள் நல்லது. அந்த முள் இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் நரகத்து போயிடுவேனே. பாத்தீங்களா, கர்த்தரை மகிமைப்படுத்தும் அறிவு நம்மை விட்டு ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் இயேசு செய்தா, இயேசு தந்தா, வாயத்திறந்து அதை சொல்லதுக்கு நாம பழகணும். எப்படியோ நடந்துட்டு, எப்படியோ நடந்துட்டு, அபூர்வமா நடந்துட்டு, ஆச்சரியமா நடந்துட்டு, இப்படியெல்லாம் பொது வார்த்தைகளை போடாம, எப்படியோ மயிரிழையில தப்பிட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு பதில், இயேசு என்னை காப்பாற்றினார், இயேசு எனக்கு உதவி செய்தார், இயேசு எனக்கு இதை தந்தார். ஹல்லேலூயா. இப்படி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17 48-49 சொல்லுது, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவணிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்பற விழுந்தான். பாருங்க, இப்போ இவனும் பேசிட்டே போறான், அவன் திடீர்னு அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், திடீர்னு அவன் நின்று கொக்கரிச்சிட்டு நின்னவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், முன்னால வர ஆரம்பிச்சிட்டான். வர ஆரம்பிச்சதான் உண்டு, தாவீது டக்குன்னு அடப்பத்துல கைய போட்டான், கல்ல எடுத்தான், கவனில் வச்சு ஒற்றை சுழற்று ஒத்தாட்டி அவனை வர விட்டா இவனை பிறகு அவன் என்ன செய்து போடுவான்? வந்து அவன் கைக்குள்ள ஆன பிறகு எப்படி தப்பிக்கிறது? அவன் அட்வான்ஸ் ஆன உடனே அடிச்சு முடிச்சிட்டான். அல்லேலூயா. எதிரி தாக்கும் முன்னர் எதிரியை தாக்கும் சிறந்த அறிவு. அல்லேலூயா. நம்மில் அநேகருக்கு இது கிடையாது. அடிப்பட்ட பிறகுதான் ஐயோ ஐயோன்னு சொல்லி கூப்பிடுற. இந்த அடிப்பட்டதுக்கு முன்னாடி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் வந்து தாக்கின பிறகு சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பாடுபட்டு விடுதலை பெற வேண்டி இருக்கு. ஆனா இப்ப கர்த்தருக்குள்ள வந்தாச்சு, இனி இந்த சாத்தான் நம்மை பிடிக்காதபடி, இந்த சத்துரு நம்மை அடிக்காதபடி, அவனை நம்ம அதுக்கு முன்னால அடிச்சு தள்ளணும். அவன் எங்கிருந்து புறப்படுகிறான், எங்கிருந்து வருகிறான் என்பதை இனம் கண்டு
அவன் வந்து நம்ம தாக்குறதுக்கு முன்னால அவன் அடிக்கிற அந்த ஒரு அறிவு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வேளை கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், தேவனுடைய அபிஷேகப்பட்ட செய்திகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். சாத்தான் வருகிறான், உன் வீட்டுக்கு எதிராக, உன் பிள்ளைக்கு எதிராக, உன் படிப்புக்கு விரோதமாக, உன் வாழ்வுக்கு விரோதமாய், உன் குடும்ப ஒருமனதுக்கு விரோதமாய் சத்துரு வருகிறான், பொருளாதாரத்துக்கு எதிராக கண்ணி வைக்கிறான். இந்த அறிவு நமக்கு ஒரு உணர்வு வந்தா உடனே நாம அட்டாக்ல இறங்கிடணும். அப்புறம் அவன் வந்து எல்லாம் செய்யட்டு, அதுக்கு பிறகுன்னு சொன்னா பிடி கொடுத்த பிறகு அதிலிருந்து மீளுகிறது பெரிய கஷ்டம். அதை விட அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கல்லுல வேலை முடிஞ்சிரும். ஆமென். அல்லேலூயா. அவன் வந்து பிடி கொடுத்த பிறகு கல்லுல வேலை முடியாது, கல்லை வச்சு தள்ளவா முடியும் அவனு? அதுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்ல, சுத்தி விடுறதுக்கு, ஃபோல்ஸா அது போய் அடிக்கிறதுக்கு. அவன் அழகா செய்தான், டைமிங் அருமையா இருந்தது. வாய்ப்பேச்சு பேசிட்டே நின்றுருப்பான்னா கோட்டை விட்டுருப்பான். வாய்ப்பேச்சுக்கு அல்ல, பேச வேண்டியதை பேசணும். அவன் அட்வான்ஸ் பண்ணின உடனே இவன் அதுக்கு முன்னால காரியத்தை முடிச்சிட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வெற்றி தேவ மக்களுக்கு இந்த நாட்களில் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்துரு எங்கிருந்து வருகிறான், எப்படி வருகிறான், ஆமா அதெல்லாம் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் சீரியா நாட்டு ராஜா சொல்லுகிறான், டேய் சீரியா நாட்டில் என்னுடைய பள்ளி அறையில் நான் என்ன யோசிக்கிறேன் தீர்மானிக்கிறேன் உள்ளது, அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசாவுக்கு தெரிய வந்துடுதே, நான் இங்கே பள்ளி அறையில் திட்டம் போடுறதே அவன் இங்கே என்ன செய்கிறான், அவன் நாட்டில் அறிவிச்சிடறானே அப்படின்னு பேசினான். பாருங்க, அப்ப எலிசா தீர்க்க தரிசி எதிரி அங்க என்ன திட்டம் போடுறான் உள்ளதே இங்க பப்ளிக்கா வெளிப்படுத்திடுறான். அல்லேலூயா. அப்புறம் எதிரி எப்படிதான் வந்து இந்த இஸ்ரவேலை தாக்க முடியும்? அந்த அளவுக்கு தேவனுடைய சபைகள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும். நாம் குடும்ப ஜபத்திலே, தனி ஜபத்திலே, சபையின் ஜபங்களிலே, தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்கிறவளா மாறணும். சும்மா வந்தேன் ஜபித்தேன் போனேன் என்று மேலோட்டமான ஒரு ஜபத்தோடு திருப்தி படக்கூடாது. சற்று ஆழமாக ஜபிக்கிறவர்களாய், கான்சென்ட்ரேட் பண்ணி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து பேசுகிறவர்களாய், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கக்கூடிய விருத்த சேதனமுள்ள செவிகள் உள்ளவர்களாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாறணும். உன் குடும்பத்திற்கு நீ காவலாளியாய் மாறு, உன் கிராமத்துக்கு காவலாளியாக மாறு, உன் சபைக்கு நீ காவலாளியாக மாறு. அந்த அனுபவத்துல நாம வந்து ஒரு வாட்ச்மேன் முன்கூட்டியே பார்க்கிறான், எங்கிருந்து சத்துரு வருகிறான், அங்க ஒரு அசைவு கேக்குதே உடனே டார்ச்சை அடிச்சிருவான், என்ன நடக்குது உடனே அலாரத்தை தட்டி விட்டுருவான், எல்லாம் எழும்பிடுவார்கள், சத்துரு உள்ளே கால் வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜாமக்காரர்களை போல நாம் இருந்து சத்துரு நம்மை தாக்குவதற்கு முன்பு நாம் அவனை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை செக் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார். அந்த தேவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவரால் செய்ய முடியாததும் ஒண்ணுமே கிடையாது. நாம் அவரோடு இருந்தால் தாவீதை போல இந்த ஆறு அறிவுகள் தெளிவா இருக்கட்டும், ஜெயம் நமக்கு வரும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த ஆறு அறிவுகள் நமக்குள்ளே வந்தால் நாம் சாத்தானை ஜெயிப்பது நிச்சயம், போராட்டங்களை வெற்றி கொள்வது, யுத்தங்களை ஜெயம் கொள்வது நிச்சயம். எல்லாரும் நான் அதை நினைப்பூட்டும் பொழுது ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. இந்த சாத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சாத்தானை பற்றி கூட நம்ம படிக்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும். ஆமென். சாத்தான் எப்படி எப்படி கிரியேட் செய்கிறான், சாத்தான் எப்பேற்பட்டவன். ஆனால் ஒன்றை பொதுவாக நான் உங்களுக்கு தெரிவித்தேன், இந்த சாத்தான் தேவ ஜனங்களிலும் மேன்மையானவன் அல்ல, தேவ ஜனங்களை பார்க்கிலும் அவன் பலமுள்ளவனும் அல்ல. பிரைஸ் சொல்லா. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது சாத்தான் நம் பக்கத்திலே வர முடியாது. ஹல்லேலூயா. நம்மை தோற்கடிக்க அவனுக்கு முடியாது. பிரைஸ் த லார்ட். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம், உமது ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை வழி நடத்தி என் கரம் பிடித்து அந்த உடன்படிக்கையில் என்னை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். உமக்காக நான் எதை விட்டு விலக வேண்டுமோ வசனத்தின்படி விட்டு விலகி பரிசுத்தமாக வேறுபட எனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். ஐக்கியத்திலே, ஆமேன், தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்திலே, அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே, அந்யோன்யத்திலே தரித்திருக்க கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியிலே தரித்திருக்க கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜபம் இன்னும் போதாது தகப்பனே, அந்த ஜபத்திலும் இன்னும் நான் வளரும்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க. எல்லாரும் ஆண்டவரோட பேசணும்.
கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் தேவ செய்தியை நம்மோடு பேசும் பொழுது அதன் முடிவிலே அந்த செய்திக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதுதான் இந்த இறுதி ஜபம். ஆகவே எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரோட பேசுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க தீர்மானியுங்கள். வேதத்தை மேலோட்டமாய் வாசிக்கிறவர்கள் இனி வேதத்தை ஆய்ந்து படிக்க தீர்மானியுங்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நடத்துதலை குறித்த அறிவு நமக்குள் நிறைவாக இருக்கட்டும். என்னை தேவன் நடத்துகிறார். இந்த காரியம் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அது என்ன கர்த்தாவே, அது என்ன கர்த்தாவே, அந்த தேவனுடைய அசைவை குறித்து கவனத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சாத்தான் இப்படிலாம் செய்கிறானா, இதில் தேவனுடைய நோக்கம் என்ன? மனுஷன் இப்படி பேசுகிறானா, இதில் தேவனுடைய நோக்கம் என்ன? கையில் பணம் இல்லையா, அதற்கு தேவனுடைய நோக்கம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவு. கடந்த நாட்களில் கர்த்தரனை அந்த அனுபவத்தில் நடத்தினார். அடிக்கடி அதை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவு இனி உள்ள பாதையில் வெற்றி சிறக்க பண்ண போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் என் குடும்பம் இருந்த பொழுது எங்களை இன்றைக்கு இந்த நிலையில் ஆக்கி வைத்த கர்த்தர் இன்னும் எங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். சம்பளம் குறைவாக இருந்த பொழுது நான் பட்ட வேதனைகள், அன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், இன்னைக்கு கை நிறைய சம்பளத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த பண பிரச்சனைக்கும் இயேசு போதுமானவர். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இது நடக்காதுன்னு சொன்னாங்க, நடக்காது, நீ ஏமாந்துட்டான்னு சொன்னாங்க. அந்த ஏமாற்றத்தையும் கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் மனிதர்களுடைய டிஸ்கரேஜ்மெண்ட் வார்த்தைகளுக்கு எதிராக கிரியை செய்ய வல்லவர். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவரோட பேசுங்கள். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை குறித்த அறிவு. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணுகிற ஒரு அறிவு எல்லாருக்கும் தேவை. யாரோ நாலு பேர் நம்மளை சூழ உட்காந்துக்கிட்டு கோட்டரின்னு சொல்லுவாங்க, சூழ உட்காந்துட்டு ஏற்றி விட்டுருவாங்க நம்மளை. நீ அப்படி ஆகும், நீ அப்படி ஆகும், நீ இப்படியா இருக்கிறது, நீ அப்படியா பேசுறது. உடனே தலைகால் புரியாம ஏதோ விடாதீங்க. சொன்னவன் நாளைக்கு வேடிக்கை பார்ப்பான், நீ தான் ஆபத்துல மாட்டிக்கொண்டு கிடப்பாய். ஆகவே தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காதிருங்கள். தேவையில்லாத காரியங்களில் இடைபடாதிருங்கள். கொஞ்சம் ஏதோ கிடைச்ச உடனே நான் எல்லாத்துலையும் நான் கை வச்சிருவேன் நினைக்காதிருங்க. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க கற்றுக்கொள்வோம், பேச வேண்டிய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். விசுவாச அளவிலும் அதுபோலதான், பெருமைகள் வேண்டாம், தாழ்மைப்படுவோம், தாழ்மைப்படுவோம். பிரைஸ் த லார்ட். தெளிந்த எண்ணமுடையவர்களாயிருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு இதை எனக்கு செய்தார், இயேசுதான் இந்த காரியத்தில் என்னை விடுவித்தார், இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடிக்கடி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு மற்றவர்களோடு பேசுங்கள். அங்கே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், ஆமென். எதிரி வந்து தாக்கின பிறகு ஐயோ என்ன செய்வதென்று திட்டமிட்டு பிறகு உபவாசங்களும் ஜபங்களும் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒருபடி முன்னே எழும்பி அந்த எதிரி ஒரு அடி காலெடுத்து வைக்கும் போதே அவனை வீழ்த்துகிறவர் அளவுக்கு தேவ மக்கள் ஜபத்திலே முழங்காலிலே தேறுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு முழங்கால் போட்டு ஆண்டோட்ட கேளுங்க பார்ப்போம். நேர் முழங்காலில் நின்று ஆண்டோட்ட கேளுங்க, அப்பா நான் சத்துரு வந்து என்னை பிடிச்ச பிறகு நான் கிடந்து கஷ்டப்படுற நிலைமைகள் போதுமாண்டவரே, அவன் எனக்கு விரோதமாக எழும்பும் பொழுதே அவனை அழித்து போடத்தக்கதாக, அவனுடைய கிரியைகளை அழித்து போடத்தக்கதாக ஒரு புதிய கிருபை எனக்கு ஊற்று மாண்டவரே. என் குடும்பத்திற்கு ஒரு காவலாளி போல் நான் நிற்க வேண்டும். என் சமுதாயத்துக்கு நான் ஒரு காவலாளி, என் சபைக்கு நான் ஒரு காவலாளி. அப்படிப்பட்ட ஒரு கவனம் செலுத்துகிற ஒரு ஜபம், கர்த்தருடைய அந்த ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வெளிச்சத்தையும் கண்டுகொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நல்ல அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் கர்த்தாவே. இந்த அனுபவத்தில் நாங்கள் குறைவுபட்டு நிற்கிறோம் கர்த்தாவே. உண்மையை சொல்லி உம்மிடத்தில் கரம் நீட்டி கேட்கிறோம் தகப்பனே. இந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. பொல்லாத சாத்தான் எங்களுக்கு எதிராக, எங்கள் நற்காரியங்களுக்கு எதிராக எங்க எழும்புகிறானோ எழும்புகையிலே அவனை அடித்து வீழ்த்தத்தக்கதான ஒரு புதிய கிருபை எங்களுக்கு பகரப்படட்டும், ஒரு புதிய அபிஷேகம் எங்களுக்குள்ளே புதுப்பிக்கப்படட்டும் தகப்பனே. அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய வெளிப்பாடு, அந்த தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இப்பொழுது எங்களை ஒரு விசை தொட்டருளும் தகப்பனே, ஒரு
பரவேசை தொட்டருளும் தகப்பனே, அந்த ஒரு விழிப்புள்ள ஜீவியத்துக்காக, அந்த ஒரு கவனமுள்ள ஜீவியத்திற்காக ஜாக்கிரதை உணர்வோடு எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை தாரும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீதை போல நல்ல அறிவுகளோடு சிந்தித்து நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஏற்ற சமயத்தில் செயல்பட்டு மாபெரும் வெற்றி எடுக்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படி அவனுக்குள் செயல்பட்ட அந்த அழகான 6 அறிவுகளை குறித்து சற்று தியானித்தோம். நாங்களும் எங்களை சூழ எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கத்தக்கதாக தகப்பனே இந்த நல்ல அறிவுகள் எங்களுக்குள் நேர்த்தியாய் கிரிய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கோலியாத்தை போன்ற அன்றைய எதிர் சூழ்நிலைகளை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, மிரட்டல்களை, கேவலப்படுகிற ஒரு அனுபவங்களை யார் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் தாவீதை போல ஒரு மாபெரும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். அனைவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும் வெற்றி சிறக்க பண்ணும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.